மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீடியோ நான் ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, பாய் துபாயில் வந்து வெள்ளம் மழை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா, பாய் உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் சேஃபாக, ஃபேமிலி சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து ரிப்ளை பண்ணுறதை விட அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிச்சிடலாம், நான் நல்லா இருக்கேன், உங்களுடைய புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன், என்னோடய ஸ்டாஃப்ஸ் நல்லா இருக்காங்க, என்னோடய ஃபேமிலி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக வந்து லாஸ் ஆச்சு. அது என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து தண்ணி வந்தது. எப்படி வந்தது அப்படின்னா, இது ஒரு பெரிய பில்டிங், நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கிற பில்டிங்கு. ஸோ அப்போ வந்து இங்கே மழையே பெய்யாது. நீங்கள் துபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெயில் வெயில் வெயில். இதுக்கு மழை கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ஹாட் ஆகிடுச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவுட் சீட்டிங் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் கொண்டு போய் மேகத்தில் போட்டு அந்த மேகம் மூலியமாக வந்து மழையை வந்து பொழிய வைப்பாங்க. ஸோ அதை தான் பண்ணுவாங்க, மழையே பெய்யாமல். ஸோ இந்த தடவை வந்தது இயற்கையான மழை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதிர்பாராததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பில்டிங்கு, மழை தண்ணி போகிறதுக்கு நம்ம ஊர்லலாம் பார்ப்போம், இல்லை ஊர்லலாம் எல்லா இடத்துலையும் பார்ப்போம், பைப்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒரு சின்ன ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கனாலே மொட்டை மாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பின் சைட்லேருந்து ஒரு பைப்பு கொடுத்துருப்பாங்க, முன் சைட்லேருந்து ஒரு பைப்பு, ஏன்னா மழை பெஞ்சால் தண்ணி நிற்கக்கூடாது, பாஸ் ஆகி போயிடணும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே எப்படி ஐடியா பண்ணுவோம் அப்படின்னா, மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வரக்கூடாது, மழை பெஞ்சால் மொட்டை மாடியில் தண்ணி நிற்கக்கூடாது, ரூஃப் டேமேஜ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி தான் வந்து ஐடியா பண்ணி நம்ம அங்கே கட்டுவோம். துபாயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, மழைக்கு என்ன சேஃப் பண்ணலாம் பில்டிங் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் வந்து இங்கே கிடையாது. நிறைய ட்ரைனேஜ் கிடையாது, மாடியிலேருந்து வர்றதுக்கு பைப்லைன் கிடையாது. அப்போது இதை வந்து இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து எவ்வளோ எத்தனை கிரவுண்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிரவுண்டில் வந்து இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பைப்லைன் மழை தண்ணி போகிறதுக்கு 2 தான் வச்சுருக்காங்க. அது மழை பேஞ்சு அவ்வளோ தண்ணி நின்னால் தான் அது யூஸ் ஆகும் அப்படி அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது அந்த பைப் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து மொட்டை மாடியிலேருந்து வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டோடைய கிச்சன் வழியாக தான் வளைஞ்சி அந்த எல்போ பெண்டெல்லாம் போயிட்டு கீழே போவோம். அப்போது மழை பெய்யாததுனால ரொம்ப நாளாக மண் போய் தேங்கி 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 இருந்ததுனால மேலே இருக்கிற தண்ணி அப்படியே ஃபோர்ஸாக வந்து படும்போது கரெக்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அந்த எல்போ பிச்சுக்கிச்சு. 3 இடத்துல எல்போ கொடுத்துருந்தாங்க அந்த பெண்டுங்க, அதை வந்து கட் ஆகி ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. அன்றைக்கி வந்து நம்ம வந்து அது எப்போ வந்தது பார்த்திங்கன்னா, நான் ஒரு அங்கே இங்கே மழை பெஞ்சது வந்து ஒரு நைட்டு ஒரு பகல் தான் நல்ல ஹெவி மழை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா வெறும் தூரல் தான் போட்டுட்ருந்தோம். அந்த ஹெவி மழையில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், டக்குன்னு அந்த பைப்பு கட்டாச்சு, ஃபுல்லாக தண்ணி வந்தது, பிஸ்னஸே க்ளோஸ். அன்றைக்கி மதியானத்துலேருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த தண்ணி தள்ளி விட்றதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள், இப்போ இது 3வது நாள், இந்த 2-3 நாளாகவே வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து வெரி டல். ஏன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால நூனில் வந்து ஆர்டர் யாரும் போட முடியாது. ஏன்னா நூன் ரைடர்ஸுங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, யாருமே வந்து பைக் ஓட்டக்கூடாது, பைக் அப்படி ஓட்டினீங்கன்னா தண்ணியில் உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுனால நூனும் கிடையாது. அதனால் வந்து பிஸ்னஸே வந்து எனக்கு 3 நாளாகவே வந்து டல்லு. மற்றபடி நான் என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்கும். அப்புறம் ரெஸ்டாரண்ட் கிச்சனில் தண்ணி வந்ததுனால எனக்கு நம்ம ஊரு காசுக்கு ஒரு 2-3 லட்சம் ரூபா நஷ்டமாச்சு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் வயரிங்ஸ் இதெல்லாம் வந்து இதாகிடுச்சு, லைட்ஸ் எல்லாமே வந்து பியூஸ் போயிடுச்சு. அப்புறம் அந்த சிசிடிவி சிஸ்டம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து எக்ஸாஸ்ட், நம்ம கிச்சன்லேருந்து ஹுட்டிலேருந்து புகை போகும் இல்லையா, ஸோ அந்த புகை குண்டு அந்த எக்ஸாஸ்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ செலவாச்சு. அது இல்லாமல் இப்போ நான் நின்றுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கார், இது வந்து மாருதி எரட்டிகா. நான் ஃபஸ்ட்டு ஜிஎம்சி வாங்கும்போது வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து மாருதி எரட்டிகா வாங்கினேன், அப்போ நான் வீடியோ போடல. அதுக்கப்புறம் 3வது காரும் ஒன்று வாங்கியிருக்கேன், டொயோட்டோ வெல்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். ஸோ வெல்லாஸ் சேஃபு, ஜிஎம்சி சேஃப். வெல்லாஸ் வந்து ரெஸ்டாரண்ட் உள்ள பார்க்கிங்கில் இருந்தது, இங்கே அந்த அளவுக்கு தண்ணி வரல, ரோட்டில் சும்மா ஒரு கரண்டை கால் வரைக்கும் தண்ணி இருந்தது, அதனால் பார்க்கிங்கில் தண்ணி வரல, சேஃபு. ஜிஎம்சி வந்து என்னோடய வீட்டு பார்க்கிங் கீழே இருந்தது, அங்கேயும் தண்ணி வரல, சேஃபு. பட் இந்த வண்டி வந்து கராமா அந்த பர்துபாய் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நம்மளுடைய மேனேஜர் வந்து கொண்டு போயிருந்தார், அங்கே நிறைய தண்ணின்னு கேள்விப்பட்டேன். அதனால் வந்து வண்டிக்குள்ளே தண்ணி நிறைய போய் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, அதையும் நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இந்த மழை வந்து துபாயில் மட்டும்தானா கிடையாது, ஹோல் யூஏஇ 7 எமிரேட்ஸ்லேயும் மழை பெஞ்சது. பட் வெளியில் பேசிக்கிற அளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பப்போயோ ஏதேதோ நாடில் நடந்ததெல்லாம் வந்து வீடியோ கிளிப்ஸ் அந்த சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பிட்டுருக்காங்க, நாங்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கோம். என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஒரு டே ஒரு நைட் மழை பெஞ்சதுனால சில பள்ளமான ஏரியாவில் மட்டும் தண்ணி நின்னுது. அதுவும் என்னென்னா, இந்த கவர்மெண்ட் டைரெக்டாகவே வந்து மிலிட்ரியை வச்சு அந்த தண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம நாடில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வந்து இயக்கங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, பிரெட்டோ அல்லது பாலோ இறங்கி அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. இங்கெல்லாம் வந்து இயக்கங்கள்லாம் கிடையாது, டைரெக்டாக எதாக இருந்தாலும் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே கவர்மெண்ட் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு இன்டர்நெட் கட்டானதோ அல்லது வந்து கரண்ட்டு கட்டானதோ ஒரு செகண்டுக்கு கூட கரண்ட்டு கட்டாகலை, நாங்கள் எல்லாருமே சேஃப். எல்லாம் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன்,
எப்போ போனாலும் பிரெட்டு, எப்போ போனாலும் பால், கறி, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வசதியாக வந்து இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் போச்சு நம்மளுடைய லைஃப். அப்புறம் நம்மளுடைய ஸ்டாஃபுங்க வந்து ஒரு 90-100 பேர் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம 3 ரெஸ்டாரண்ட் அண்ட் யாட்டில். ஸோ இவங்களுடைய குடும்பங்கள்லாம் இருந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி, என்னப்பா இங்கே வெள்ளமாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் நம்மளுடைய ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போய் சோனாப்பூருக்கு மலையில் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுத்தோம். ஸோ நம்மளால் வந்து அதில் அந்த டைமில் அதில் ஷூட்லாம் பண்ண முடியல. அப்புறம் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டை வந்து தொடர்ந்து ஒரு 3-4 நாளாகவே வந்து இந்த சிசிடிவி, அப்புறம் அந்த எக்ஸாஸ்ட், ஸோ எதெல்லாம் வந்து போச்சோ எலக்ட்ரிக்கல், இதெல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸை வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஹாப்பியாக இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒட்டக பிரியாணி வேறு நம்ம ஒரு 5 கிலோ செஞ்சு எல்லா ஸ்டாஃபும் சாப்பிட்டோம் துபாயில். ஸோ நான் வந்து அபுதாபிக்கு எங்கெல்லாம் போக முடியல, நம்மளால் அந்த மலை அந்த ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி பள்ளமாக இருக்கிற ரோடில் தண்ணி, பள்ளம் இல்லாத இடத்துல இது இல்லை. ஸோ கிளியர் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து உலகத்தில் எங்கெங்கெங்களோ இருந்து நீங்கள் வந்து எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதே நம்மளுக்கு சந்தோஷமாகுது. பணம் லாஸ் ஆனது ஆனது தான், ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 நாளாகவே வந்து இந்த டோட்டல் ஹோல் இந்த 3 ரெஸ்டாரண்ட்டும் யாட்டும் சேர்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 20-25 லட்சம் நம்மளுக்கு வந்து வியாபாரம் வந்து போச்சு. ப்ளஸ் கையை விட்டு ஒரு 3 லட்சரூவா செலவு பண்ணும், அதெல்லாம் இருக்கட்டும், பணம் காசு சம்பாரிச்சிக்கலாம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு உங்களுடைய அன்புக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.